வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதி நுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம். ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய நட்புகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். தவம் தந்த அமைதி நிலையில் ஆழ்ந்திருக்கிறோம். அந்த நிலையிலேயே ஞானக்களஞ்சிய கவி உணர்வும் நிறைவும் என்ற தொகுப்பிலிருந்து இன்னொரு கவிதை. வாழ்க்கை நெறியை புகட்டுவதற்காக, நம்மிடமுள்ள அறியாமையை நீக்குவதற்காக நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற அவர்களை ஆசிரியர்கள் குருமார்கள்னு சொல்றோம். ஆசிரியர்கள் வழிகாட்டுபவர்கள், ஆனால் குருமார்கள் வாழ்ந்து காட்டுபவர்கள். ஒரு சீடனும் ஒரு சீடனுடைய வீட்டுக்கு குரு வருகிறார். குருவோடு சேர்த்து இறைவனும் வருவதாக சொல்றான். அப்ப குரு இறைவனும் வந்த உடனே சீடன் போய் இறைவனோட காலில் விழுந்து கும்பிட போறார். உடனே இறைவன் சொல்லுகிறார், உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் உன்னுடைய குரு தான், அவரை தான் போய் வணங்கணும். நான் அவர்கிட்ட போனா அவர் என்னங்கிறாரு, நம்ம எல்லாம் காத்து எல்லாத்தையும் நம்ம நமக்குள்ள நம்மை உற்பத்தி இது செய்து உருவாக்கி
நம்மை இத்தனை காலம் எல்லாமே ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடவுள் இறைவன், அவர் தானே முக்கியம், அவரை தான் வணங்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொன்ன விட்டு கடைசியில இறைவன் சொல்றாரு, ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு வந்து எந்த ஒரு ஜீவனுக்கும் நன்மையை கொடுக்கணுமா தீமையை கொடுக்கணுமா தெரியாது. இவங்களுக்கு நன்மையை கொடுக்கணும், இவங்களுக்கு தீமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல என்னால முடியாது. நான் எதை கொடுப்பேன்னா, என்ன செயல் செய்தார்களோ அதற்குரிய விளைவை கொடுப்பேன், அவ்வளவுதான். அதுதான் என்னுடைய நீதி, அதுதான் என்னால் முடிந்தது. ஆனால் குருவானவர் உன்னுடைய பதிவுகள்ல உனக்கு துன்பம் வரக்கூடிய தன்மை இருந்தால் உன்னை சரியாக வழியில திருப்பி உன்னை மாற்றி உனக்கு நன்மை வரக்கூடிய தன்மையை அவர் ஊட்டுவார். அப்ப நான் பெரியவரா, அவர் பெரியவரா, எவ்வளவு அருமையான விளக்கம் பாருங்க இல்லையா. அப்ப நம்முடைய பதிவுகளை மாற்றி நம்மை நன்னெறியில் திருப்புவதற்காக வந்த வாழ்ந்து காட்டியவர்கள் தான் மகான். இப்ப மகான்கள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்துல தோன்றி இருக்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாருமே இறைநிலையினுடைய அத்தனை தன்மையையும் எடுத்துக்கொண்டு உலக மக்களை உயிர்ப்பிப்பதற்காக பிறந்தவர்கள். அதனால் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு உடையவர்கள் தான். எல்லாரும் ஒரு குருவானவர் ஒரு மகான் இன்னொரு மகானுக்கு மறைமுகமாக சூட்சுமமாக உதவி செய்வார். ஏன்னா அவர்கள் எல்லாம் ஒரு மாலையில் உள்ள வெவ்வேறு மலர்கள் போல, உருவம் தான் வேற, பேரு வேற, உருவான காலம் வேற, இந்த பூமியில வாழ்ந்த காலம் வேறையா இருக்கலாம், ஆனால் எல்லாருடைய நோக்கம் ஒன்றுதாங்கிறதுனால ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறான். அந்த மாதிரி மகரிஷிக்கு உதவி செய்த கதை நம்ம பார்த்திருக்கோம் வள்ளலாரும். அடுத்தது போகர் என்று சொல்லக்கூடிய சித்தர். மகரிஷி சொல்றாங்க ஒரு பாடல்ல, தூக்கம் இல்லை விழிப்பில்லை துரியதவம் ஆழ்ந்திருந்தேன், தோன்றினார் ஒரு சித்தர், தெரியுமா நான் யார் என்றார். எனக்கு நாக்கு எழல, இவர் போகரோ அப்படின்னு நினைச்சேன், உடனே பேச தொடங்கிட்டார், நறுக்கென்று பேசினார். உன்னுடைய நான்கு பணிக்கு நான் உதவுவேன். என்ன சொல்றாருங்க, வாழ்க்கை நெறியாம் ஆக்க வாழ்க்கை நெறியாம் கர்மயோகம் பரவ விட உனக்கு உதவுவேன். அறிவு திருக்கோயில் முடிய, அடுத்தது உன் வயிற்று புண் ஆற, ஊக்கமுடன் தொண்டாட்டும் உனக்கு உலக பரிசு வர உதவிடுவேன் என்று சொல்லி ஒளிநெருங்கில் மறைந்து விட்டார். அப்ப இது அத்தனையும் மகரிஷிக்கு இன்னைக்கு நடந்திருக்கு இல்லைங்களா. கர்மயோகத்தை உலகம் முழுவதும் பரவ விட்டாங்க மகரிஷி. அறிவு திருக்கோயில் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் நாட்டிலையும் இன்னைக்கு தொடங்கிக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் 20ஆம் நூற்றாண்டு தந்த இணையற்ற மகானாக இருக்காங்க மகரிஷி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு குரு அவருடைய குருவை பத்தி சொல்றாரு. குரு என்பவர் எப்படிப்பட்டவர், கடவுளே உன்னை அறிவதற்காக நான் முயற்சி செய்தேன், அதற்கு உருவமாக வந்தவர் தான் என்னுடைய குருநாதர். என்னை யான் அறிய வேண்ட இறைவனே என் குருவாய் வந்தார். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனாலும் ஒண்ணுதான், நான் யார் என்ற கேள்விக்கான விடை எங்கே போய் நிற்கும், நான் அந்த இறைநிலையின் ஒரு பிம்பம் அப்படிங்கிறதுல போய் நிற்கும். அப்போ அந்த இறைநிலையே தனக்குள்ளே நமக்குள்ளே காட்டி உள்நிறைந்து அறிவாக நின்று நம்முடைய வினை தூய்மை பெறுவதற்கான வழிமுறையை காட்டுகின்றார். அதை குருவின் மூலம் கற்று பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ள அடுத்தடுத்த நிலைக்கு உயர்கின்றோம். அப்ப இந்த நம்முடைய நோக்கம் என்ன, அதை சொல்றாங்க. இந்த மாதிரி கடவுளை கண்டு கொண்டோம், எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எதுவாக இருக்கிறார், எல்லாமாக இருக்கக்கூடியது அவர் தாங்கிறத உணர்ந்துட்டோம். உன்னோடு நான் இணைய விரும்புறேங்கிறாங்க மகரிஷி. எல்லையற்ற பரம்பொருளே நிறைவு அப்படிங்கிறது அந்த முழுமை பேறு நிலை இல்லையா. எல்லையற்ற பரம்பொருளே உன்னில் ஒன்றாய் இணைந்து விட விரும்புகின்றேன். இணைந்து விட விரும்பும் போது உங்ககிட்ட கேட்டேன், என்ன உன்னை காட்டு, நீ எங்க இருக்கேன்னு உன்னை காட்டென்றேன், நீ சொல்லல. நான் சொல்லில் அடங்காதவன் என்பதை அகக்காட்சியாக தூய நிலை உணர்த்தி விட்டான். உள்ளே கடந்து செல், உன்னுடைய அழுக்காறு அவா வெகுளி எல்லாத்தையும் மாற்றி புனித நிலைக்காக, அந்த இறைவன் பிளஸ் கலங்கங்கள் இஸ் ஈக்வல் டு மனிதன்னு சொல்றோம். அப்ப கடவுள் நிலைக்கு உயரணும்னா மனிதன் மைனஸ் கலங்கங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து அந்த தூய நிலையை எனக்குள்ளே உணர்த்தி விட்டாய். சுத்த வெளி பேரு இயக்க மண்டலத்தை உள்ளடக்கி எல்லாம் எனக்குள்ளே அந்த இறைநிலையை உள்ளடக்கி கொண்டிருந்தாலும் தொல்லை தரும் பருவுடலின் துன்பங்கள் நீத்து இந்த தூய நிலை அறிவடைய காலம் கேட்டேன். எனக்கு நேரம் பத்தாது,
எனக்கு அது வரைக்கும் காலம் கொடு, ஏன்னா நான் இந்த பருவுடல்ல எடுத்த பதிவுகள் அதன் விளைவுகள் அதை கழிக்கிறதுக்கு எனக்கு காலம் வேணும். தூய நிலை அறிவறிய நான் காலம் கேட்டேன், நில்லாது ஒரு கணமும் மேலே எந்தன் நில உலக வினை முடிந்தால். நான் எப்போ ஒரு கணம் கூட இங்க இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். இந்த நில உலகத்துல என்னுடைய வேலை முடிந்ததென்றால் நில்லாது ஒரு கணமும் மேலே வந்து விடுவேன். அந்த உயர்நிலை, அந்த உன்னோடு உன்னில் ஒன்றாய் இணைந்து விட விரும்புகிறேனே, அந்த நிலைக்கு வருவதற்கு காலம் கொடு, ஏன்னா என்னுடைய கடமையை முடிச்சுட்டு வரேன். அந்த எல்லா வினையும் நான் முடிச்சுட்டேன்னா ஒரு கணம் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன், விட்ட வந்துடுவேன். இந்த நீதியை உணர்ந்து விட்டேன். அதே மகரிஷி தான் தன்னுடைய 75 வயதுல ஒரு பாடு எழுதுறாங்க. உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவிலும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டு காலம் வாழ்ந்து திருவருளே அவ்வப்போ உணர்த்த வினை உணர்த்தி விட்டேன். அந்த இறைநிலை எனக்குள்ளே உணர்த்துச்சு, எதற்காக நீ பிறப்பிக்கப்பட்டிருக்கிறாய் அப்படிங்கிறத உணர்த்துச்சு, அதை உணர தொடங்கிட்டேன். கருத்தொடராய் பின்பிறவி இல்லை, இனி கர்ம வினை மிச்சமில்லை, இச்ச இல்லை எதிலும், இதெல்லாம் கழிச்சுட்டேங்கிறாங்க. செய்த வினைப்பதிவுகளை தூய்மை செய்துகிட்டேன், தூய்மை செய்ய செய்ய எனக்கு கருத்தொடர் இல்லை, பின்பிறவி இல்லை, கர்ம வினை மிச்சமில்லை, ஏன்னா என்னுடைய செயல்களை தூய்மை செய்து அந்த தூய நிலை அறிவடைந்துட்டேன். அதனால அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். சொன்னாங்க இல்லைங்களா, தூய வினை முடிச்சுட்டேன்னா ஒரு கணம் கூட வெயிட் பண்ண மாட்டேன், நான் வந்துடுவேன். அந்த வருவதற்கு கூட நான் எதிர்பார்த்திருக்கேன். நீ என்னை எந்த எப்ப வந்து உன்னோடு இணைத்து கொள்வாய் என்று நான் எதிர்பார்த்து உள்ளேன்னு 75 வயதுல எழுதியிருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் இருந்த வருடங்கள் எல்லாமே மகரிஷி நமக்காக இருந்திருக்காங்க, இன்னும் நம்மை தூண்டுவதற்கு மேலும் மேலும். அதை சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன் மகரிஷி அவர்கள், என்னை இன்னும் பலகாலம் இருக்கணும் இருக்கணுங்கிற எண்ணத்தை நீங்க எல்லாம் போட்டு என்னை இருக்க வைக்கிறீங்க, ஆனால் நான் ஒரு விலங்குக்குள்ளே இருக்கிறேன். இந்த உடல் என்கின்ற விலங்கை தாண்டி போயிட்டான், நான் பறந்து விரிந்து உங்கள் எல்லாரோடும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு துளியாகவும் நான் இணைந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அப்போ அந்த 75வது வயதிலேயே அந்த நிறைவடைந்த நிலைக்கு மகரிஷி போயிட்டாங்க. அப்ப அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, மகரிஷி நீ நானாக கண்டேன், அந்த உணர்ந்த நிலையிலிருந்து நிறைவு நிலைக்கு நான் போனேன். அந்த அனுபவத்தை சொல்றாங்க, இறைவா நான் என்னை விடுத்து உன்னை மதித்தேன், நான் வேற நீ வேறன்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண, நான் என்னை பத்தி பார்க்கணுங்கிற அந்த ஞானம் இல்லாமல் நீதான் பெரியவன் கடவுள் என்பவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த கடவுள் பற்றிய பல விளக்கங்களை பக்தியில கேட்டு மதித்து நின்றேன், எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு. ஏன்னா அந்த மாதிரிதான் பக்தியில நமக்கு நம்பிக்கை வழியாக விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஆனால் நான் அதிலிருந்து விளக்க வழிக்கு வந்த பிறகு எனக்கு அது நிறைவு கொடுக்கல, நிறைவு இல்லை, என் அறிவோ நிலைக்கவில்லை, ஏன்னா அடுத்த நிலைக்கு போயாச்சு இல்லையா. மகரிஷி சொல்லுவாங்கல்ல, கரு முதிர்ந்த பின்னும் உருவ தியானம் வேண்டாம், கரு முதிர்ந்தும் கருத்தை விரித்தே வணங்குதல் கனியிருப்ப காயுண்ணும் வலை போலாகும். கருத்தை விரித்துனா அந்த உருவங்கள் மேல மனதை வைத்து வணங்குவது கரு முதிர்ச்சி அடையும் வரை சரி, அதற்கப்புறம் உள்ளே கடந்து பார்க்க தொடங்கணும். அப்ப எனக்கு இந்த அறிவு நிலைக்கவில்லை, இதுல நேர்வழியோ புரியவில்லை, நினைந்து ஆழ்ந்தேன், எனக்கு எந்த வழியில போய் உன்னை அடைவது உணர்வது என்று தெரியவில்லை, அந்த நினைவிலேயே ஆழ்ந்திருந்தேன், மறைபொருளாய் இயங்கும் எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன். அப்ப உள்ளே கடந்து போக 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 மகரிஷி ஒரு இடத்துல சொல்வாங்க இல்லையா, அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை உந்தன் புருவத்திடை உணர்த்த பின்னை நீ அவ்விடத்தில் நிலைக்க உந்தன் வேதமற்ற நிலை கடவுளாய் நிற்கும்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க.
நான் என்னை யாருன்னு கேட்கிற கேள்விக்கும் என்னை படைத்த கடவுள் யார் என்ற கேள்விக்கும் ஒரே விடை, அதற்கு குரு அடைஞ்சிட்டேன். குரு என்ன பண்ணாரு, அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மூல ஆற்றலை புருவமத்திக்கு கொண்டு வந்து அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த அந்த ஆதி கதுவை எந்தன் புருவத்திடை உணர்த்த நான் முதல்ல அமைதி நிலைக்கு போன, அதிலே ஆழ்ந்து நிலைத்து 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 அவ்விடத்தில் நிலைத்து நிற்க ஒரு ஸ்டேஜ்ல நான் அவனாகிவிட்டேன், எந்தன் வேதமற்ற நிலை கடவுளாய் நிற்க கண்டேன். அப்ப அதையே இங்க சொல்றாங்க, மறைபொருளாய் இயங்கும் எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன், அங்கு நீ நானாய் கண்டேன். நான் என்னை விடுத்து உன்னை மதித்தேன், அங்கே துவைதமாக இருந்தேன், அதுக்கப்புறம் என்னுடைய மூலம் நீ என்பதை எனக்குள்ளே உணர்ந்த பிறகு நான் அத்வைதம் ஆகிவிட்டேன், இரண்டல்ல ஒன்றுதான். அங்கு நீ நானாய் கண்டேன், உறைந்து விட்டேன் உன்னில் நான். துரியாதீத பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா, உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள. அப்ப அதற்கு முன்னாடி நிறைநிலையே தானாக உணர்வது முக்கியம், நான் அவனாகி விட்டால் அதுவே உணர்த்தும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலையை உணர்ந்த பிறகு அதிலேயே நான் உறைந்து நின்று விட்டேன் உன்னில் நான், உணர்ந்து உணர்ந்து உலகு இதை உணர்ந்து உயர் தொண்டேற்றேன். இப்ப நான் உணர்ந்துட்டேன், இப்ப மகரிஷி கொடுத்த பயிற்சிகள்ல எப்படி வடிவமைச்சிருக்காங்க, உடற்பயிற்சி கத்துக்கிறோம், முழுமையா செய்யறோம், அதனால முழு பலனும் நாம் அடைஞ்சிடுறோம், காயகல்பம் கத்துக்கிறோம், அடுத்தது அகத்தவம் தச்சோதனைகள் எல்லா தத்துவங்களையும் உணர்ந்த பிறகு உடனே தொண்டாற்றுறதுக்கு வந்துடுறோம் இல்லைங்களா. நாம நம்மளை பர்ஃபெக்ட் பண்ணி அந்த பயிற்சியினால் பெற்ற பலன் கிடைச்ச உடனே அதை யாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அருள்நிதியாகி உடனே மகரிஷி கொடுத்த அருளை, அவர் கொடுத்த நிதியை, எல்லாருக்கும் இந்த கருவியை தூய்மையாக்கி கொண்டு கொண்டு போய் கொடுக்கிறோம். அதையே மகரிஷி சொல்றாங்க, இதையெல்லாம் உணர்ந்து உணர்ந்து உலகு இதை உணர்ந்து உயணும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும், அதற்கு நான் தொண்டு செய்வேன், தொண்டு ஏற்றேன் அப்படிங்கிறான். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தானே இதெல்லாம் அடைந்தாங்க இல்லைங்களா. சுவாமிஜி அதை சொல்லுவாங்க, புத்தனை போல் உடலை துன்புறுத்த வேண்டாம், புதுமுறையில் ஊட்டுகிறேன் ஞானம். எப்படி, இந்த சங்கடங்கள்லாம் யாருக்கும் வேண்டாம், இனி இந்த சங்கடங்கள் எவருக்கும் வேண்டாம், எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனி சிறப்பாம் குண்டலினி தீட்சை உண்டு, தகுதியுளோர் விருப்பமுளோர் அனைவருக்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கனல் மூட்டி கருவெழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை பரப்ப உளமவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன் கொள்வீர் வாரீர். தகுதி என்ன, ஆண்கள் பெண்கள் கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு இது பயிற்சி உண்டு, வித்தியாசமே கிடையாது. உடம்புன்னு ஒண்ணு இருக்கணும், அதுல உயிர் என்று ஓடிக்கொண்டிருந்தால் அதுதான் தகுதி. அப்ப தகுதி இருக்கிறவங்க மட்டும் கூப்பிடல, விருப்பம் இருக்கிறவங்களும் தான். அங்கே விருப்பம் ரொம்ப முக்கியம் இல்லையா, தேடல் இருக்கிறவங்களுக்கு தான் விரைவில் அங்க கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி தகுதியுள்ளோர் விருப்பமுள்ளோர் அனைவருக்கும் எப்படி கொடுக்கறேங்கிறாங்க, கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கனல் மூட்டி கரு வெளுப்பி கருத்து உணர்த்தும் புனித முறையை பரப்ப உளமு வந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன், அதைதான் தொண்டு ஏற்றேன். அதனுடைய உச்ச நிலையாக இறைநிலையை உணரக்கூடிய பக்குவம், உணர்ந்து வாழக்கூடிய அந்த முழுமை பெற்ற நிலை, இதுதான் உணர்வில் நீயும் நிறைவை கொடுக்கக்கூடிய பயிற்சி என்பதை இந்த அருமையான பாடல் நமக்கு விளக்குகிறது. இந்த சிறப்பான பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்பர்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானமோ பொங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி அனிதா கருப்புசாமி அம்மா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி இளங்கோ தங்கராசன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போர் இல்லா நல் உலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை,
நில உலகு கோராட்சி சீசெய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உயர்கல்வி சீர்காந்த நல்விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். நன்றி இல்லையா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. வாழ்க வையல், வாழ்க வையல், வாழ்க வளமுடன். பிரம்மன் ஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மறைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் உரையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்வு உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கலந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவருடைய நண்பு குடும்பம், அவருடைய உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி இல்லையா. வாழ்க வளமுடன்.